ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் மீ ஆர்ஜே. இன்றைக்கான வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி, ஸோ என்னடா சேனலே டெவலப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்படிடா டெவலப் ஆகும், வீடியோ போட்டால் தான் டெவலப் ஆகும்னு உங்களுக்கு தோணும். நானும் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவேன். ஆனால் நடக்கிற முடிவில் நியூயார்க்கு ரெசல்யூஷன் மாதிரி அப்படியே காணாமல் போயிடுது அதனாலே. ஸோ பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்கள் தான். ஸோ இனிமேலாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே நினைப்பேன், ஸோ இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடலாம், கண்டென்ட் தேடி வீடியோ போடலாம்னு நினைப்பேன். ஆனால் அது எதனால் இன்னடிக்கு சத்தியமாக தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான சீசனில் எக்கச்சக்கமான டயர் ரிவார்ட்ஸ் கொடுப்போம். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்குவர் என்ட்ரி எஃபெக்ட். ஸோ இது வரைக்கும் அந்த பப்ஜிலேருந்து அந்த பப்ஜி சரித்திரத்திலேயே சொல்கிறேன். ஸோ எது பெஸ்ட்டான கான்குவர் என்ட்ரி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நியாயம் போடும், ஏன்னா அந்த மாதிரி கரெக்டாக லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, ஆனால் பெல் ஐக்கன் மட்டும் ஆனில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் டாப் 3 இடம் பிடிச்சிருக்க ஒரு என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 19 முடிஞ்சு சீசன் 20 வரும் அப்படின்ட்டு எல்லாம் எதிர்பார்த்துருக்க நேரத்தில், ஸோ சடனாக மந்த்லி ஒரு ராயல் பாஸு அப்படின்ட்டு சைக்கிளாக ஒரு சீசனை ஸ்டார்ட் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து 1. ஸோ இந்த மந்த் 1 எல்லா கான்குவர் ஃப்ரேமு கான்குவர் எஃபெக்ட் எல்லாமே மாற்றிட்டாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக கான்குவர் என்ட்ரியவே மாற்றிட்டு புதுசாக இந்த மாதிரி ஒரு கான்குவர் என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா கான்குவர் என்ட்ரிக்கும் இருக்கிற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் லைட்டிங் க்ளோ என்ட்ரி எஃபெக்ட் செம்மையாகவே இருக்கும். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த எஸ் டாமினேட்டர் அந்த காங்குரு பார்த்தீங்கன்னா சிம்லராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ லுச்சி சுற்றி வரும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அடிக்கும். அந்த ஏஸுக்கும் காங்குரருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குமா, அந்த ஏஸ் டாமினேட்டர் அதுக்கப்புறம் இந்த காங்குரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருக்க மாதிரி இருக்காது. பட் நம்ம ரிவார்ட்ஸில் போயிட்டு உள்ள இன்கேமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் கொடுத்துருப்பான். அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். காங்குரு என்ட்ரிக்கு மட்டும் அந்த சவுண்டை கொடுத்துருந்தா கூட அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இதோட நல்ல ஒரு ஸ்டெப்பு கிடச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது டாப் 3 தான் பிடிச்சது, நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட் இடம் தான். பிகாஸ் எல்லாமே பார்த்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ தான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் லோ தான். உங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது தான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சவுண்டை மட்டுமே அந்த கான்குவர் எஃபெக்ட் கொடுத்துருந்தா, அதாவது நம்ம டீம்மேட் கூட போய் ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தா கூட இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். மெத்திக் எஃபெக்ட் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஏஸ் டாமினேட்டருக்கும் அந்த காங்குவர் எஃபெக்ட்டும் அவ்வளோ பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. அந்த ரிங்கு ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும்தான் வருது. ஸோ அதனாலே இதுக்கு லாஸ்ட் இடம் தான் இந்த லிஸ்ட்டில். நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சீசனில், அதாவது சீசன் 1 to 90 வரையும் கொண்டு வந்த அந்த ஒரு என்ட்ரி எஃபெக்ட் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும். பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வேறு லெவலில் அந்த ரிங்கெல்லாம் பங்கமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு என்ட்ரி கோசமே நல்லா காங்குவர் ரீச் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அருமையாக டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்பாங்க. ஏஸுக்கும் எஸ் சாரி காங்குவருக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ ஏஸ் டாமினேட்டர் அதெல்லாம் இல்லை இல்லையா, அதனாலே சூப்பராக அந்த டிஃப்ரெண்ட் அருமையாக இருக்கும். அந்த காங்குவர் ரீச் பண்ணி காங்குவர் ஒரு பிளேயர் வந்து நிச்சாவே அந்த லாபியில் பங்கமாக இருக்கும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா சும்மா சும்மா வேர்ல்டு சேட்டில் மெசேஜை போட்டு ஸோ அவங்க இன்வைட் பண்ணும்போது அங்கே நிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அவங்க கொடுக்க ரியாக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் அந்த காங்குவர் எஃபெக்ட்டுக்கு. ஸோ அது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 2வது இடத்துல போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தப்பே இல்லை. பிகாஸ் டீமோ நீங்கள் அப்படியே என்ட்ரி கொடுக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். 4 பேர் காங்குவராக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன இது ஓகேன்னு படுதா, இல்லை இதுக்கு பதில் அதுதான் பெஸ்ட்டாக இருக்குன்னு பட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 1 இருக்கிறது கேம் ஃபார் பீஸில் வந்த இந்த ஒரு காங்குவர் என்ட்ரி தான். சும்மா தரமான என்ட்ரிங்க, அப்படியே என்ட்ரி கொடுத்து அந்த லோகோ வந்துட்டு அப்படியே ஒரு மின்னல் அடித்து ஒலி அடித்து கீழே நிச்சு எப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி இருக்குது பார்த்து செம்மையாக்குதுல. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியும் இதே காங்குவர் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன அந்த லோகோ வந்துட்டு நம்மளுக்கு வந்த ஃபஸ்ட்டில் வந்த ஒரு என்ட்ரி அப்டேட் மாதிரி தான், திரும்பி நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தான். ஆனால் நம்மளுக்கு சைக்கிளில் ஒரு அப்டேட் கொடுத்த மாதிரி இவங்களுக்கு வேறு ஒரு அப்டேட்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு என்ட்ரியை கொடுத்து வச்சுருந்தான். ரொம்ப டக்கரான ஒரு என்ட்ரி. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் எடுத்தப்படியது இது மட்டும்தான் ஒருத்து. ஸோ நீங்கள் கேட்கலாம் நியூ ஸ்டேட் இருக்குல்ல அப்படின்ட்டு, நியூ ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு ரகம். நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி அப்புறம் பிஜிஎம்ஐ இந்த பப்ஜி கேரவர்ஸ்னு வியட்நாம் மெர்ஸ்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரகத்தை தான் சேரும் அந்த காங்குவர் என்ட்ரிந்து. ஆனால் கேம் ஃபார் பீஸுக்கு மட்டும் அவங்க வேறு லெவலில் வச்சு செஞ்சிடறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கூட அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும் அந்த காங்குவர் என்ட்ரி ஃப்ரேம்ட்டு வேறு லெவலில் பண்ணி விட்றாங்க.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல பிடிக்கிறதுக்கு வருத்தான ஒரு காங்குரோ என்ட்ரி. ஸோ என்னோடய லிஸ்ட்டில் இதுதான் ஃபஸ்ட் இடத்த பிடிக்குது, உங்களுக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டேன், காட்டாகவே எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு 60 செகண்ட்ல ஷார்ட்ஸாக போட வேண்டிய ஒரு வீடியோவை 5 நிமிஷத்துக்கு முக்கி முக்கி பேசிவிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் தெரியுது. ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா சார் போடுவோமேனு போட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 எண்ட்ரில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நியூ ஸ்டேட் பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஃபார் பீஸில் வந்து தான் பிடிச்சிருக்கு, உண்மையிலே தரமான ஒரு என்ட்ரி எஃபெக்ட். ஸோ உங்களோட ஃபேவரட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் டாடா, பை, சி யூ, பை.